ஹலோ ஆல், ஐ எம் குரு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்கேப். இன்ஸ்கேப்புங்கிறது வெக்டர் கிராஃபிக்ஸ் எடிட்டர். இந்த சாஃப்ட்வேரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ட்ராயிங், பெயிண்டிங், லோகோ கிரியேஷன் இந்த மாதிரி பர்பஸுக்கு எல்லாமே இன்ஸ்கேப்பை யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்கேப்போட ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பேடபிள் வெர்ஷன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோன்னா பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்ஸ்கேப்புங்கிறது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால அதை ஃப்ரீயாக நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்ஸ்கேப் உங்களுக்கு வேணும்னா, உங்கள் ப்ரௌசரில் inkscape.org சர்ச் பண்ணுங்கள். இன்ஸ்கேப்போட அஃபிஷியல் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அதில் நீங்கள் உங்கள் சிஸ்டம் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஸ்கேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்கேப்பை ஓப்பன் பண்ணதும் இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட டூல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபைல், எடிட், வியூ, லேயர், ஆப்ஜெக்ட், பாத், டெக்ஸ்ட், ஃபில்டர்ஸ், எக்ஸ்டென்ஷன், ஹெல்ப். இந்த லைன் பார்த்தீங்கன்னா மெனு பார்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கண்ட்ரோல் பார். அதுக்கு கீழே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ரூலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் இருக்க டூல்ஸ் எல்லாமே டூல்ஸ் பேனல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கீழே பாட்டமில் இருக்க கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ் பேலட்னு சொல்லுவாங்க. ரைட் சைடில் இருக்க அந்த ஐகான்ஸ் எல்லாமே கமெண்ட் பேனல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரைட் சைடில் ஃபஸ்ட் லைனில் இருக்க டூல்ஸ் எல்லாமே அந்த ஃபைலுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸு தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்களா, சென்டரில் இருக்க பாக்ஸ் வந்து அதுதான் நமக்கு இப்போது ஒர்க் ஷீட், ஒரு நம்ம ஒர்க் பண்ண போகிற இடம். ஓகேங்களா? இது நம்ம டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்கேப்பில் வந்து A4 ஷீட் சைஸில் தான் டிஃபால்ட் பேஜாக நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை நமக்கு தேவைப்பட்ட சைஸில் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எங்கே போகணுன்னா, ஃபைல், டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு பேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன சைஸில் தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். A4, A2, A3, A5, நமக்கு என்ன சைஸில் தேவைப்படுதோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் US லெட்டர் டோர்ஸ் ஒரு சைஸில் கொடுத்துக்கிறேன், லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த சைஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் இருக்க டூல்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட் செலெக்ஷன், ஃபஸ்ட் ஐக்கான் வந்து செலெக்ஷன் டூல். ஓகேங்களா? செலெக்ஷன் டூலுங்கிறது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி பார்க்கறது, அதை மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் இந்த செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அதை நம்ம லைவாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். எப்படி வேணும், நமக்கு எந்த சைஸில் வேணுமோ, எப்படி வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். அதை கார்னர் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அதை மூவ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது கூட என்னென்னா, அப்புறம் ஒன் கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஷன்ஸ், கார்னர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொட்டேட் பண்ணுற ஷேப்புக்கு மாறிடும். அந்த ஆரோஸ் எல்லாம் இப்போ பாருங்கள், ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அகெயின் நம்ம ஒன் கிளிக் பண்ணோன்னா அது வந்து ட்ராக் பண்ணுற சைஸ்க்கு மாறிடும். ஓகேங்களா? இதுதான் செலெக்ஷன் டூல். இந்த பர்பஸ்க்கு தான் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த டூல் பார்த்திங்கன்னா, எடிட் பாத். ஒவ்வொரு நோடையும் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா, ட்ராக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே பாருங்கள், 2 கார்னர்ஸில் வந்து ஸ்கொயர் சைஸில் இருக்குது அந்த பாக்ஸு. ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா சர்க்கிளில் இருக்குது. அந்த சர்க்கிளை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஒரு கர்வ்ஸ் ஃபுல்லாக எட்ஜஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? கர்வ்ஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்மூத் அண்ட் எட்ஜஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அதுக்காக எடிட் பார்த்தா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்த ஐக்கான் எதுக்குன்னா ஜூம். ஜூம்ன்றது எதுக்குன்னா, நம்ம ஒர்க் ஷீட்டை வந்து ஜூம் பண்ணி பார்க்குறதுக்காக. இப்போது அந்த ஜூமிங் ஆப்ஷன்ஸ் வந்து டாப்லேயே நம்ம ஜூம் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ளஸ் மைனஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், மைனஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா? இது இல்லைனா இப்போது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ஐக்கான் தான், அது இப்போ தான் பார்த்தது. ஸோ ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சர்க்கிள் ஐக்கான், இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் வர்றதுக்காக இது ஒரு ஐக்கான். இப்போ கீழே இருக்க கலர் பேலட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண சர்க்கிள் இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வைக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அண்ட் பாலிகான் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அண்ட் பாலிகான் ஐக்கான்ஸ். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மினிட், இப்போ இந்த ஸ்டார்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ஸ் ஐக்கானில் என்ன இருக்குன்னா, இந்த கார்னர்ஸ்னு டாப்பில் இருக்குது பாருங்கள், இந்த கார்னரை கிளிக் பண்ணி குறைச்சிக்கிட்டோம்னா நமக்கு 3 கார்னர்ஸ் தான் வரும். நமக்கு எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், 15 கொடுத்தேன், 192 கொடுத்தேன்னா 192 கார்னர்ஸ் வரும். இப்போ நான் ஒரு 23 கொடுத்துருக்கேன், 23 கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள். ஜூம் ஆன், ஜூம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் பாலிகான் ஷேப்பில் ஒன்று இருக்குது பாருங்கள், இதில் 14 கார்னர்ஸ் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்குது, 5 கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு பாலிகான் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த டூல் பார்த்திங்கன்னா ஸ்பைரல் டூல், ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒரு ஒரு ஷேப்பில் ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்பைரலில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க டாப்பில் இருக்க பாருங்கள் டர்ன்ஸ். இப்போது ஸ்டார்ஸுக்கு வந்து நோட்ஸ் பார்த்த மாதிரி இதுக்கு வந்து டர்ன்ஸ்னு ஒன்று இருக்க பாருங்கள். இப்போ 19 டர்ன்ஸ் இருக்கிறதால அது 19 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து அதை இப்போ அந்த டேர்ன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டால் டேர்ன்ஸ் வந்து குறையும். இப்போ ஒரு 5 வச்சுருக்கேன், ஸ்டார்ஸை டெலிட் பண்ணிப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ இந்த ஸ்பைரலுக்கு கலர் கொடுக்கலாம். ஓகேங்களா, தென் இப்போ அடுத்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் லைன்ஸ். இப்போ இந்த ஸ்பைரலை டெலிட் பண்ணிட்டு ஃப்ரீ ஹேண்ட் ஐக்கான் என்னென்னு பார்ப்போம். ஃப்ரீ ஹேண்ட் லைன்ஸ்னால் நமக்கு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தேவையோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா VGLUG ஃப்ரீ ஹேண்டில் நம்ம என்ன வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து பேசர் கர்வ்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஐக்கானை என்ன ரிப்ரசன்ட் பண்ணதுன்னா ஸ்ட்ரெயிட் லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கர்வ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகேங்களா, நமக்கு என்ன மாதிரி கர்வ்ஸ் தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனாகவும் வச்சுக்கலாம், கர்வ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக இந்த ஐக்கான் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து வந்து என்னென்னா அடுத்து ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ், இது வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு சைஸ் வந்து ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும். இதுவும் ஃப்ரீ ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான், சேம் தான், சைஸ் ப்ரஷ்ஷோட சைஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, VGLUG ஓகேங்களா, இதுக்கு தான் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல், டெக்ஸ்ட் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு விழுப்புரம் கிளாக், விழுப்புரம் கிளாக். ஓகேங்களா, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம
டாப்பில் அதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதோடய சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க, சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது அதை அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் அது எல்லாமே இருக்கும் இதில். அப்புறம் அதை வெர்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் இப்போ வந்து வெர்டிக்கல் வியூவில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வெர்டிக்கல் வியூவில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃபாஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த அதையே ஃபுல் ஷீட்லேயும் நம்ம ஸ்ப்ரே எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐக்கான் தான் அது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இருக்க ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நம்ம எந்தெந்த இடம்லாம் அது தேவையோ அதை அந்த இடத்த ஃபுல்லாக அதை சுற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து லாஸ்ட்டாக ஒன்று பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக இருக்க டூல் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டூல். ஓகேங்களா, கனெக்ஷன் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ரெண்டு டயக்ராம் இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்டாங்கிள் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த கனெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி இந்த டயக்ராமையும் இந்த ரெக்டாங்கிளையும் இந்த ஒரு பாக்ஸையும் இந்த ஒரு பாக்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்காக தான் இந்த கனெக்ஷன் டூலை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இன்ஸ்கேப்போட டூல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லோகோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ, பாய்.